ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1589 காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 8வது மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் அற்புதமாய் உங்களை நடத்துவாராக, உங்கள் தேவைகளை சந்திப்பாராக, உங்கள் பலவீனங்களை மாற்றுவாராக, தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாகவே தேவன் வைப்பாராக. அது மாத்திரமல்ல, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், கடந்த 30ஆம் தேதி கேரள மாநிலத்தில் உள்ள வயநாட்டில் நடந்த நிலச்சரிவு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். அங்கே மனிதர்களும் மிருகங்களும் மரித்ததினாலே எந்த விதமான தொற்று நோய்கள் பரவாமல் இருக்கும்படியாக ஜெபிப்போம். அதோடு சேர்த்து எல்லா மலை பிரதேசங்களில் இருக்கிற மக்களையும் நிலங்களையும் ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக, இயற்கை சீற்றங்கள் முற்றிலும் மாறும்படியாக, அங்கே இருக்கிற மக்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12வது வசனம். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல வாசிக்கிறோம், எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் அப்படிங்கிறார். அதற்கு தான் ஒரு வார்த்தையை சொல்றார், செத்தவனை போலானேன் அப்படி சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு கஷ்டம் துன்பத்தின் பாதையில சென்று கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லியிருக்கலாம், இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக சென்றிருக்கலாம். சவுல் எத்தனையோ தடவை தாவீதை கொல்வதற்கு முயற்சி பண்ணுகிறார், ஆனால் தாவீதை கர்த்தர் காப்பாற்றுகிறார். இந்த அதிகாரத்தில் சங்கீதம் 31:9-18 வரையும் 15 விதமான துன்பங்களை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததை அவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, சவுல் 21 தடவை தாவீதை கொலை செய்வதற்காக முயற்சி பண்ணினானாம், ஆனால் தாவீதை தேவன் தப்புவித்தாராம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், நண்பர்களால் மறக்கப்பட்ட அனுபவம், தாய் தகப்பனால் மறக்கப்பட்ட அனுபவம், சகோதரர்களால் மறக்கப்பட்ட அனுபவம், ஒருவேளை உடன் பிறந்தவர்கள் என்ன ஆசீர்வதிக்கலாமே, எனக்கு நன்மை செய்யலாமே, எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எப்பொழுதுமே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கும்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்து உங்களை நிலைநிறுத்துகிறார் பாருங்க, அதுதான் பெரிய ஆச்சரியம். மற்றவங்க உங்களுக்கு உதவி செய்தால் காலப்போக்கில் சொல்லி காட்டுவாங்க, உங்கள் காதுக்கு வராது, ஆனால் வெளியே சொல்லுவாங்க, நான் தான் உதவி செஞ்சேன்னு சொல்லி. இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை, கஷ்டங்களை, பாடுகளை, இழப்புகளை, அது மாத்திரமல்ல நண்பர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையை கூட அவர் சொல்கிறார். தாவீதுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுறாங்க. தாவீதை எப்படி அவன் வாழ்க்கையை நம்ம நஷ்டத்தை உண்டு பண்ணலாம், தாவீதை எப்படி கொலை செய்யலாம். தாவீது பாருங்கள், எல்லாவற்றிலும் திறமை உள்ளவன். பாடுவதிலும் அது மாத்திரமல்ல, தேவனை துதிப்பதிலும், இசைகளை மீட்டுவதிலும் திறமை உள்ளவன். அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பத்தின் பாதையின் வழியாய் சென்று கொண்டிருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லாராலும் மறக்கப்பட்டாலும், செத்தவனைப் போல இருந்தாலும், தாவீது ஆண்டவரை நம்பியிருக்கிறார். ஆகவே தான் அவர் அடிக்கடி சங்கீதத்தில் சொல்வார், நீர் என் தேவன், நான் உம்மை நம்பியிருக்கிறேன். இந்த சங்கீதம் 31:14 கூட அவர் சொல்கிறாரு, நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன் அப்படிங்கிறார். எவ்வளவு பணிவோடு ஜெபிக்கிறார், விசுவாச அறிக்கை இடுகிறார், தேவனை 100க்கு 100 நம்பியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவை வரும்போது நம்ம மனுஷனை நம்பிடுவோம், நண்பர்களை நம்பிடுவோம், உறவுகளை நம்பிடுவோம். அவங்க செய்யாமல் போயிட்டாங்கன்னா உடனே அவங்கள நம்ம வந்து மேலே கோவப்படுவோம், இப்படி பண்ணிட்டாங்களே சொல்லி, இவங்கெல்லாம் இருந்து எதுக்குன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் தாவீது ஒரு வாழ்க்கையில் அப்படி இல்லை, கர்த்தரையே நம்பியிருந்தார். ஆகவே தான்
விசுவாசத்தோடு இன்னொரு வார்த்தையை கூட சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனத்தில், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கி அநேக நேரங்களில் சில மக்கள் சொல்லுவாங்க உங்களை பார்த்து, வா எதிர்காலம் என் கையில் தான் இருக்குது, நான் நினச்சா தான் உன்னை உயர்த்த முடியும். ஒருவேளை உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் சொல்லலாம், நான் சைன் வைக்காமல் உன் வாழ்க்கையில் அடுத்த ரேங்குக்கு வர முடியாது, அடுத்த போஸ்ட்டுக்கு வர முடியாது சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்லணும், என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஏதோ ஒரு கையெழுத்தில் இல்லை, ஏதோ ஒரு பலவீனத்தில் இல்லை, கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. சில நேரங்களில் ஊழியம் செய்கிறவங்க அவங்க மனசு சொல்லும், நம்மளை எப்படி தான் ஊழியம் செய்ய போகிறோம் தெரியலையே, என் ஊழியத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே. ஆனால் நீங்கள் சொல்லணும், என் ஊழியம் அவர் கரத்தில் இருக்குது, அவர் கொடுத்த ஊழியம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை முழுவதும் நம்புவோம். இந்த அனுபவத்தைலாம் கர்த்தர் மாற்றுவார். நம்ம இந்த அனுபவத்தில் போகும்போது சில நேரங்களில் ஆண்டவரை தூசித்துடுறோம். ஆண்டவரை பார்த்து பல கேள்விகளை கேட்கும், நான் நல்லா தானே ஆராதிக்கேன், நல்லா தானே உமக்கு கொடுக்கேன், நல்லா தானே ஊழியம் செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி பிரச்சனை? ஏன் தெரியுமா? உங்களை விசேஷவனமாய் ஆசிர்வதிக்கவும் உயர்த்தவும் தான் இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு ஊடாக கர்த்தர் நடத்தி செல்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் முழுவதும் நம்புவோம், இந்த அனுபவத்தை கர்த்தர் மாற்றிடுவார். தாவீது வாழ்க்கையில் எவ்வளவோ திறமை உள்ளவனாக இருந்தான், இந்த அனுபவத்துக்குள்ளாக சென்றான். ஆகவே தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். சமஸ்த இஸ்ரவேலிலும் கர்த்தர் அவனை உயர்த்தி காட்டினார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை உயர்த்தி காட்டப் போகிறார். சமுதாயத்துக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்கள் ஊழியம் விசேஷமனமாய் மாறப்போகிறது. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் நடந்தாலும் சரி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆலோசனையே பண்ணினாலும் சரி ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உங்கள் கரத்தில் இருக்கும்பா. நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, நடத்துவீராக, தேவைகளை சந்திப்பீரான் ஜெபிக்கிறேன். சத்துருக்களுக்கு மேலாக எங்கள் தலையை உயர்த்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த காலை மன்ன நேயர்கள் எந்த பாதையின் வழியை சென்று கொண்டிருந்தாலும் சரி, உம்மை முழுவதும் நம்பட்டும் ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை சார்ந்து கொண்டு வாழட்டும் என்று ஜெபிக்கிறேன். என்னுடைய எதிர்காலங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆண்ட சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து முடிய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you.